ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2023 ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் காமெடி படமாக வெளியான இந்த மெஷின் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்குமே அவைலபிளா இருக்கு. பீட்டர் அட்டன்சியோ டைரக்ஷன்ல, பிரெட் கிரைஸ்கர், மார்க் ஹேமில், ஜிம்மி டேட்ரோ மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 52 minutes இருக்கு. இப்போ நம்ம இந்த மெஷின் படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். படத்துடைய கதாநாயகன் பிரெட் கிரைஸ்டர், இவர் பிரசன்ட் டேல ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாகவும் ஒரு பாட்காஸ்டராகவும் இருக்காரு. ஐரினா அப்படிங்கிற ரஷ்யன் மாப்ஸ்டர், இவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட அப்பா கிட்ட இருந்து ஒரு ஆன்டிக் பாக்கெட் வாட்சை திருடினதுக்காக இவர் கடத்துறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றது இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டால் பிசிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் நினச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பிரெட் கிரைஸ்னர் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலுக்கு அவருடைய பெஸ்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சினிமாடோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கு. நிறைய சீக்வன்சஸ்ல வைப்ரண்ட் கலர்ஸை கலர் கலெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாமே நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதை காலம் தான். புதுசாக இருந்த ஒரு விஷயமே இந்த படத்தில் இல்லை. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் பெருசாக பண்ணல அப்படின்றதுனால எந்த கேரக்டர்ஸும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம படம் பார்த்துட்டு இருப்போம். ட்ரமாட்டிக் சீக்வன்ஸுமே லேக் ஆகுது அப்படின்றதான் உண்மை. படம் முழுக்க ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு லைக்கபிள் கேரக்டருமே மிஸ்ஸிங்காக இருக்கு. இந்த படத்தில் இருக்கிற நிறைய ஹியூமர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஹிட் அண்ட் மிஸ் மாதிரி பெருசாக வந்து உங்களுக்கு சிரிப்பு வர கம் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் இருக்கிற ஈவெண்ட்ஸை சம் அப் பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க. படத்துடைய பேசிங் ஆவரேஜாக இருக்கும். ட்ரமாட்டிக் சீக்வன்ஸ் எல்லாமே லேக் ஆக தான் செய்யுது. மொத்தத்தில் இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் அமெரிக்கன் ஆக்ஷன் காமெடி படமாக வந்திருக்கு. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்காதீங்க. இந்த மெஷின் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4/10.